ஓம் பத்ய வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரடோதயா ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்போ நிறைய பேர் வந்து கடந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஆடி மாதம் பிறந்தால் அதிர்ஷ்டம் இருக்காதா ஆடி மாதம் பிறந்தால் கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்குமா அப்போ ஆடி மாதம் பிறந்தவங்க அகலவில் கேத்தி வச்சு பிரார்த்தனை பண்ணணுமா நான் வெளிநாட்டில் இருந்துகிட்டு இருக்கிறேன் என்னால் இது பண்ண முடியாமல் இருந்தது அப்படின்னா எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காது அப்படின்னு பல்வேறு விதமான பயத்தோடு கேள்வி கேட்டிருக்கீங்க பயப்படவே வேண்டாங்க எந்த மாதம் பிறந்தாலும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும் அதுக்கு உங்கள் ஜாதகப்படி ஒரு சில வழிபாடுகள் அல்லது பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லது பிரார்த்தனைகள் வேண்டுதல் இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து ஆழமாக நம்பலாம் அந்த வகையில் வந்து பொதுவாகவே இருக்கிறீங்க இல்லையா இந்த ஆடி மாதம் பிறந்தது அப்படின்னா அது குறிப்பாக வந்து ஆடி பதினெட்டு என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம் முதல் தேதியிலிருந்து பதினெட்டு வரைக்கும் போர்க்களம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சாஸ்திரம் இருக்கு அதே சமயத்தில் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆடி போர்க்களம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் தேதிலேருந்து பதினெட்டாம் தேதிக்கு இடையில பிறந்த குழந்தைகளுக்கு அதிஷ்டம் இருக்காதா அப்போ அந்த மாதிரி பிறந்த குழந்தைகள் வந்து கோடிஸ்வர யோகம் இருக்காது அப்படின்னு நினைக்கவேண்டாங்க அப்படி கோடிஸ்வர யோகம் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னு அந்த கோடிஸ்வர யோகத்தை அதாவது ஆடியில் பிறந்த பிள்ளைகள் கோடியில் வந்து பிழைக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடி மாதத்துல நீங்கள் ஆடி பதினெட்டுக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் சரி ஆடி பதினெட்டுக்கு பின்னாடி பிறந்தாலும் சரி ஆடி மாதத்தில் எந்த தேதியில் பிறந்தாலும் சரி இந்த ஆடி மாதம் பிறந்தவங்க வந்து சாதாரணமாகவே ஆடி மாதத்துல உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருக்குது நமக்கு இன்னும் பலிதம் ஆகலை நமக்கு வந்து யோகம் இருக்குதே இல்லையோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த கஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதும் அல்லது நிம்மதியான வாழ்க்கை இருந்தாலே போதும் கடன் இல்லாமல் இருந்தால் போதும் நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க ஆடி மாதம் வரக்கூடிய அந்த ஆடி முப்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளே இடையில வந்து ஏதாவது ஒரு நாள் மடிப்பு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும் மடி பிச்சை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கௌரவமான பச்சை எடுக்கிறது இப்போ இந்த காலத்தில் வந்து ஒருத்தருடைய கடன் வாங்கினாலே அது பிச்சை தான் அது கௌரவமான பச்சையாக போயிடுது அவ்வளவுதான் அந்த மாதிரி வந்து இந்த மடி பிச்சை அப்படிங்கிறது உங்களுடைய மடியை ஏந்தி இரண்டு கையில் மடி ஏந்தி பிச்சை எடுக்கிறது அதாவது பத்து வீடோ பதினைந்து வீடோ அல்லது இருபது வீடோ அல்லது ஐம்பது வீடோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் வெறு வயத்தில் அந்த பிச்சை எடுக்கும் பொழுது எக்கார்ந்த கொண்டு எச்சில் கூட விழுங்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அது அதை வந்து சரியான வகையில் ஃபாலோ பண்ண முடியல அதை கடைப்பிடிக்க முடியல அப்படிங்கிறது பொதுவான விஷயமா இருக்கும் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாம பசும் பால் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு முடிந்தால் பழம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அது கனி வகையில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு மடிப்பை எடுக்கணும் வயிறு நிறைய சாப்பிட்டு மடிப்பச்சை எடுக்க போகிறேன் அப்படிங்கிற அதிகாரமாக போகாமல் அமைதியாக ஆழ்ந்து பணிவாக பக்குவமாக அதாவது காலையில் நேரம் சாப்பிடாமல் மோர் அல்லது பால் பசும் பால் அல்லது வந்து காய்கறி அதை கனிகள் மட்டும் கிடையாது கனிகள் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வந்து வெறும் வயிற்றோடு வந்து இந்த மாதிரி விரதம் இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து அதாவது போஜனம் இல்லாமல் நீங்கள் வந்து போகக்கூடிய தெருங்கில் நீங்கள் பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறது அதாவது மடிப்பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறது விதி அந்த மாதிரி மடிப்பிச்சை எடுத்து எவ்வளவு காசு சேருதோ அது ஐம்பதாக இருக்கலாம் நூறாக இருக்கலாம் ஐயாயிரமாக இருக்கலாம் பத்தாயிரமாக இருக்கலாம் அந்த மாதிரி எவ்வளவு காசு சேருதோ அந்த காசை வந்து நீங்கள் எந்த கோயிலுக்கு வேண்டிங்க ஏதாவது அம்மன் கோயிலுக்கு வேண்டிங்க அந்த அம்மன் கோயிலில் கொண்டே சேர்த்தக்கூடிய அமைப்பை வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த அம்மன் கோயிலுக்கு கூட நீங்கள் நடந்தே போய் அந்த காணிக்கையை வந்து உண்டியில் செலுத்தக்கூடிய அமைப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இது ஒரு முக்கியமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் கோடீஸ்வர யோகத்தை ஆடியில் பிறந்தால் கூட கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி ஆடி மாதம் எங்காவது விருந்து வச்சாங்கன்னு வைங்களே அதாவது கோயிலில் ஏதாவது தெய்வ சன்னதிகளில் அதாவது பரிகார ஸ்தலங்களிலேயோ புண்ணிய ஸ்தலங்களிலேயோ இந்த மாதிரி நீர்நிலைகளிலேயோ ஏதாவது சாப்பாடு அன்னதானம் போட்டாங்கன்னு வைங்களேன் அந்த அன்னதானத்தில் வந்து பந்தி எடுப்பாங்க இல்லையா அந்த பந்தியில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இலை எடுக்கிறோம் இல்லையா அந்த இலை எடுக்கக்கூடிய அமைப்பு வந்து நீங்களே வழியை வழியை ஏற்றுக்கிறது நல்லது அதாவது பொதுவாகவே இப்போ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் அதிகமாக இருக்கிறனால அதாவது சாப்பாடு போடுறதுக்கு ஒருத்தர் சாம்பார் ஊற்றுறதுக்கு ஒருத்தர் வ வர்றவங்க வந்து வரவேற்கறதுக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிப்பட்டு பல்வேறு விதமான அமைப்புகள் வந்து இருக்குது எது எப்படி இருந்தாலும் அந்த எச்சில் இலையை எடுக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் நீ உங்களை நீங்களே ஈடுபடுத்தினீங்க அப்படின்னா மற்றவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு கௌரவம் கிடைக்குதுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துற வேண்டாங்க அது எந்த அன்னதானமாக இருந்தாலும் நான் சொல்கிறது எச்சில் இலை அப்படிங்கிறது வந்து கோயில் சம்மந்தப்பட்ட அதாவது பரிகார ஸ்தலமாக இருக்கலாம் அல்லது புண்ணிய ஸ்தலமாக இருக்கலாம் தெய்வ திருத்தலங்களில் மட்டும்தான் இந்த இலை எடுக்கக்கூடிய அந்த அன்னதானம் முடிஞ்சதுக்கப்புறம் இலை எடுக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் வச்சுக்கணும் பொதுவாக எங்கேயாவது ஒரு இலை எடுக்கிறோம் அப்படிங்கிறமா அந்த மாதிரி அமைப்பு எச்சில எடுக்கிற எடுக்கிறோம் அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் ஈடுபடுத்திக்க வேண்டாம் கோயிலில் மட்டும் இந்த மாதிரி அமைப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது தற்சமயம் அந்த மாதிரி கோயிலில் வந்து பந்தி அல்லது அன்னதானம் போடக்கூடிய அமைப்பு இல்லாமல் இருக்கிறதுனால கோயிலுக்கு முன்னாடி சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுக்கலாம் நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு வெளியில் அன்னதானம் கொடுத்து சின்ன சின்ன தட்டில் சாப்பிட்டு அந்த தட்டை வந்து கோயிலுக்கு முன்னாடியே போட்டு போயிருப்பாங்க இல்லையா அந்த எச்சில் தட்டில் எடுத்து ஓரப்படுத்துறது அந்த கோயிலுக்கு முன்னாடி சுத்தப்படுத்துறது கோயிலுக்கு முன்னாடி வேண்டாத விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அது சுத்தப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் சாதாரணமாக சில கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் இருக்கும் ஆடி காற்றுல வந்து இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலதலையெல்லாம் கீழே வந்து உழுந்துருக்கும் அந்த இலதலையில பெருக்கி விட்டாலே போதுங்க சுத்தப்படுத்துனாலே போதும் அதுவே ஒரு பெரிய பரிகாரம் வந்துகிட்ருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆடி மாதம் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இதை விட சுருக்கமான பரிகாரம் அதாவது எந்த வீடாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து பெரும்பாலான வீடுகளில் வந்து வேப்பமரம் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி வேப்பமரம் இருக்கக்கூடிய வீடுகளில் அந்த வேப்பமரத்தை வந்து பச்சை தண்ணி ஊற்றி கழுவி விட்டு அந்த வேப்பமரத்துக்கு கால் உயர உங்களுக்கு எந்த அளவுக்கு எட்டுதோ அந்த அளவுக்கு அந்த வேப்ப மரத்தில் வந்து தண்ணி ஊற்றி கழிவிட்டு அதுக்கப்புறம் இரண்டாவதாக பச்சை தண்ணியில் மஞ்சள் கலந்து அந்த மஞ்சள் பூசின மாதிரி அந்த வேப்ப மரத்துக்கு வந்து நீங்கள் பூசி விட்டுடலாம் அதாவது மஞ்சள் தண்ணி ஊற்றலாம் மஞ்சள் தண்ணி ஊற்றி கழுவி விட்டதுக்கப்புறம் அந்த வேப்ப மரத்துக்கு மஞ்சள் கலரில் புடவை வஸ்திரம் சாத்தலாம் அதாவது மஞ்சள் கலரில் புடவை எடுத்து அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு மூணு சுற்று வர்ற மாதிரி சுற்றி அந்த புடவையில் வந்து பொட்டு வைக்கலாம் மூணு இடத்துல வந்து பொட்டு வைக்கலாம் விபூதி சந்தனம் குங்குமம் வச்சு என்ன இந்த விபூதிக்கு அப்புறம் சந்தனம் வைக்கிறதுக்கு பதிலாக அதாவது மஞ்சள் வச்சு அது மேலே மஞ்சளும் சந்தன மரத்தம் வந்துட்டு இருக்கு அதனால மஞ்சள் வச்சு அது மேலே குங்குமம் வச்சு அந்த வேப்ப மரத்தை வந்து மூன்று முறை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அந்த வேப்ப மரத்தை பொறுத்தளவுக்கு அந்த வேப்ப மரத்தை சுத்தியும் இந்த மஞ்சள் துணி மஞ்சள் வஸ்திரம் மஞ்சள் புடவை சுத்திரம் இல்லையா மஞ்சள் புடவை சுற்றிட்டு சந்தனை பொட்டு வச்சு குங்கும பொட்டு வச்சுட்டு அந்த வேப்ப மரத்தை மூணு முறை சுற்றி வர்றதுக்கு முன்னாடி அந்த வேப்ப மரத்தை சுத்தியும் ஒன்பது அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது நல்லது அந்த ஒன்பது விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் அதாவது பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருந்து அது தடை ஏற்படுத்தினு வீங்களே தடைகளை ஓரளவு தவிர்த்து கொடுக்கக்கூடிய அதாவது தடை அப்படிங்கிறது வந்து ஓரளவு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து நமக்கு தவிர்த்து கொடுக்கும் அதே உங்க ஜாதகத்தில் வந்து கடுமையான அளவுக்கு கொடுமையான அளவுக்கு வந்து தோஷங்கள் இருந்தது அப்படின்னா அதற்கு உங்க ஜாதகப்படி உண்டான பரிகாரம் தான் பேசும் இருந்தாலும் இது ஓரளவாவது காப்பாற்றும் இந்த மாதிரி இந்த வேப்ப மரத்தை சுற்றி புடவ கட்டி புடவை அதாவது வஸ்திரம் சாத்திட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்பது அகழ்விளக்கு ஏற்றி வச்சு நீங்க பிரார்த்தனை வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மூன்று முறை சுற்றி வரலாம் சுற்றி வரும்பொழுது உங்களுடைய மனசுக்கு இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை வேண்டுதலாக வச்சுக்கலாம் அதே சமயம் குலதெய்வத்தை நினைச்சுக்கலாம் இஷ்ட நினச்சிக்கலாம் தொழிலில் வந்து என்ன பிரச்சனையோ அது நினச்சிக்கலாம் எனக்கு தொழிலில் பிரச்சனை அல்லது பிரச்சனை அல்லது கடன் பிரச்சனை இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளை நினைச்சு நீங்க இந்த ஆடி மாதத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓடி ஒழியக்கூடிய அதாவது ஒரு தெய்வ சன்னதியில் எப்படி பிரச்சனைகள் எல்லாம் ஓடி ஒழியதோ அதே மாதிரி இந்த வேப்ப மரத்தை சுற்றி வரும்பொழுதே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓடி ஒழியக்கூடிய ஒரு அமைப்பும் அதே மாதிரி பிரச்சனைகள் ஒளிந்து பாக்கியமும் நிச்சயமாக நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய ஒரு அம்சத்தை நீங்கள் எல்லோருமே உணர முடியும் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் வந்து பொட்டு வைக்கிறது பெண்கள் வந்து இந்த புடவை சுற்றுறது பெண்கள் வந்து இந்த அகல்வலை வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு பெண்கள் இல்லாத நேரத்தில் ஆண்கள் இந்த வேலையை செய்யலாம் தப்பு கிடையாதுங்க ஆனால் அம்மன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் வந்து மனசார மனமுருகி நம்பிக்கையோடு பிரார்த்தனை வச்சுக்கலாம் அதே சமயத்தில் வந்து பெண்களை மதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆடி மாதம் மட்டுமல்ல பொதுவாகவே தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்களில் உங்களுடைய ஆயில் முழுவதுமே வந்து ஆடி மாதம் மட்டுமல்ல ஆயில் முழுவதுமே நீங்கள் வந்து பெண்களை மதிக்கணும் பெண்மையை உண்மையாக மதிக்கணுங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சு இந்த ஆடி மாசத்தில் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும் பொழுது நீங்கள் ஆடி மாசத்தில் வந்து எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கோடிஸ்வர யோகம் அப்படிங்கிற தகுதியை ஓரளவாவது அடைய முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் நினைக்கிறது தான் ஆடி மாதம் வந்துருச்சு இது ஆகாத மாதம் நமக்கு ஆடி மாசத்தில் வந்து குழந்த பிறந்தா சிறப்பாக இருந்துட்டு இருக்காது அது ஆடி மாசத்தில் வந்து இது பண்ணும்போது நமக்கு பாதிப்பு கொடுக்குங்கிற பயம் வந்துட்டு இருக்குது வேறு வழி இல்லாமல் ஆடி மாதத்தில் வந்து பிறந்துட்டாங்கன்னு வைங்களேன் கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க மழை பெயரும் பிள்ளை பேரும் மகாதேவனுக்கு தான் தெரிய முடியுமா அதாவது பிள்ளை பேரும் மகாதேவ மட்டும் தான் விளைச்சம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த பிள்ளை பேர் அப்படிங்கிறது எல்லாம் பல்ல பிரம்மனுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கக்கூடிய அந்த பிள்ளை பேர் வந்து ஆடி மாதம் வந்துருச்சு அப்படிங்கிறக்காக நீங்கள் பயப்பட வேண்டாங்க ஆடி மாதத்தில் பிள்ளை பிறந்தால் கூட அது தொல்லை இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அதாவது கோடிஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து வாங்கக்கூடிய அந்த அமைப்பை வந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த சின்ன சின்ன வேப்ப மரத்தை சுற்றி வரும்பொழுதே கிடச்சிக்கிட்டு இருக்குங்க இது சாதாரண விஷயம் இல்லை வேப்பமரம் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே ஒரு மருத்துவ மரமாகவும் அதே சமயத்தில் வேப்ப மரம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு மரமாகவும் நினச்சிட்டு இருக்கிறோம் அதில் வந்து மிகப்பெரிய ஆன்மீகம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணுங்க இந்த மாதம் மட்டுமில்லை எந்த மாதமாக இருந்தாலும் வேப்ப மரத்துக்கு வந்து ஒரு தனி மகிமை ஒரு தனி மகத்துவம் அதாவது ஆன்மீக மகத்துவம் அதிகமாக இருக்குதுங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த வேப்ப மரத்தை வளம்புறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குதோ அதே மாதிரி வந்து இந்த கோயிலில் வந்து அன்னதானம் போடும்பொழுது அந்த எச்சிலலை எடுத்து சுத்தப்படுத்துறது வந்து எவ்வளவு யோகம் கொடுத்துட்டு இருக்குதோ அதே மாதிரி ஆடி மாதம் வந்து பெண்களை வந்து அவசரமாக பேசாமல் இருக்கிறது பெண்களை வந்து பெண்கள் மனசு புண்படுற மாதிரி பேசாமல் இருக்கிறது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கட்டும் தாயாராக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் அதை மூத்த சகோதரியா இருக்கட்டும் இந்த மாதிரி உள்ளவங்களை வந்து அவங்க மனசு கோணாம இருக்கக்கூடிய ஒரு சூழல் வச்சுக்கிறது நல்லது முடிந்தால் இந்த மாதிரி நிலையில் உள்ளவர்களுக்கு அது தாயாராக இருக்கலாம் தா மனைவியாக இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அவங்க விருப்பப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை வந்து அன்பளிப்பாக கொடுக்கலாம் அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த பொருளை வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்க விருப்பப்படுறாங்க அப்படிங்கறதுக்காக நம்ம எல்லா விஷயமும் செய்ய முடியாது ஓரளவு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த பொருட்களை வந்து பெண்களுக்கு தானம் செய்யறதே மிகப்பெரிய சிறப்பாக வந்துட்டு இருக்குது இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு அதாவது உங்கள் குடும்பம் சார்ந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அல்லது ஏதாவது ஒரு அன்பளிப்பு அல்லது அவங்க அவங்க நினைக்கக்கூடிய ஆசைகளை வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிறு உதவி செய்யக்கூடிய பாக்கியம் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டாலே ஆடி மாதத்தில் வந்து கோடிசர யோகத்தை பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமைது நிறைய பேர்த்துக்கு கடந்த காலங்களில் வந்து சாதாரண வேப்பமர்த்தம் வந்து நம்ம வந்து வேப்பமரத்தை வந்து சுத்தப்படுத்தி அதில் ஒரு மஞ்சள் துணி கட்டி வழிபாடு வச்சுக்க அகல் விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுன்னு சொன்னது கடந்த காலங்களில் சொல்லியிருக்கும் பொழுது அதை வந்து ஒருவர் செஞ்சு அந்த வேப்பமர்த்த சுத்தி வந்து அவர் விரும்பினே சுத்தப்படுத்தி கொடுக்காமல் அதுக்கு ஒரு மண்ணு கூட்டி ஒரு திட்டு மாதிரி செஞ்சு அது கொஞ்சம் அதாவது சுண்ணாம்பு படித்து அதில் வந்து இப்போ எல்லாம் வச்சு பதிச்சு வச்சு அவர் வழிபாடு வச்சுக்கிட்டாரு அந்த வேப்ப மரத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா கீழால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு அந்த வேப்ப மரத்தை வந்து ஒரு அம்சமாகவே பண்ணியிருந்தார் மரம் என்னமோ வேப்ப மரம் தான் அது அம்சமாக பண்ணியிருந்தார் அந்த வேப்ப மரத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாகமும் அதாவது நாகபாம்பும் சாரப்பாம்பும் இணைந்து பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு இருக்குது அவர் பலமுறை கண்ணால் பார்த்துருக்காரு அப்படி அந்த வேப்ப மரத்துக்கிட்ட அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்ததுனால அந்த அமைப்பை பார்க்குறதுனால அவரும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக அந்த வாங்கக்கூடிய அந்த பூமியை கடன் வாங்கி தான் வாங்கியிருந்தார் ஆனால் இன்றைக்கி அந்த பூமிக்கு மேலே பக்கத்து தோப்பு தொடரவெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வசதி வாய்ப்போடு கோடியசுர யோகத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் இதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா சாஸ்திரம் சொன்னதை மட்டும் சொல்லுங்கள் சாஸ்தாங்கமாக கண்ணால் பார்க்கக்கூடிய உண்மைகளை மென்மையாக இந்த நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதனால் வேப்பமரம் அப்படின்னு வெறுமனே நினைக்காமல் அந்த வேப்ப மரத்துக்கு நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் அதாவது பூரிப்பாக அதே சமயத்தில் பொறுப்பாக செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் அந்த தகுதியை அடையக்கூடிய பாக்கியத்தை அடைய முடியுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் நீங்களும் நிகழ்ச்சியில் சொன்ன இந்த விஷயங்களை இந்த பிரார்த்தனைகளை இந்த பரிகார முறைகளை செஞ்சு பலன் பெறணும் தான் பையன் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய விஷயம் எங்களுக்கு புரியாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துட்டுருக்கலாம் அல்லது நிகழ்ச்சி பார்க்க இருக்கலாம் அப்படி உள்ளவங்க புது யுகம் யூடியூப்பில் போனிங்கன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு முறைக்கு பல முறை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு முறை சந்தேகம் வரும்பொழுதும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தான் மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கலாம் கண்டிப்பாக அதாவது பொழுது பிச்சைக்காரனாலும் பிறந்தாலும் போகும்போது கோடிஸ்வரனா போகணு விஷயத்தை சொல்ல களிகால நிலை வந்து சொல்லிகிட்டு இருக்குது அதனால் இந்த களிகால நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாவது அடுத்த நிலைக்கு வரணுங்கிற ஆதங்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்